ஃபிஷரிஸ் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து நாம் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு வீடியோவில் வந்து எவ்வளோ ஃபீஸ் அதோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத ஒரு இன்டிமேஷனாக உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் மெயினாக என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணும் இது அப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்று, இது இல்லாத நிறைய விஷயங்கள், என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ஒரு ஒரு கோர்ஸ்லையுமே வொக்கேஷனல் டிகிரிலாம் எது எது, இதர டிகிரிகள்லாம் என்னென்ன, ஒரு ஒரு கோர்ஸ்லையுமே எவ்வளோ சீட் அவைலபிள் இருக்குது, என்னென்ன 10 கேம்பஸ் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 10 கேம்பஸும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற விவரங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்போ டீட்டெயிலான விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேற்று, அதாவது 19ஆம் தேதி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து அவங்க ப்ராஸ்பெக்டஸில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸில் இருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு போகக்கூடிய வெப்சைட் அப்படின்னு சொல்கிறது www.tnjfu.ac.in அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறமா பிரிண்டட் அப்ளிகேஷன் நாட் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பிரிண்டெடுத்து நீங்கள் தான் ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும் தவிர அங்கே அனுப்பக்கூடாது. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். 9442601908 அப்படின்ற இந்த நம்பருக்கும், அதே போல் 04365256430 அப்படின்ற இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் சயின்ஸ் யூனிவர்சிட்டி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறது வந்து நமக்கு 10 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 10 கோர்ஸில் வந்து மெயினான கோர்ஸ் 120 சீட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி B.F.Sc பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் பிடெக்கில் வந்து ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் ஒரு 30 சீட் இருக்குது. பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங் வந்து ஒரு 20 சீட்டு. பிடெக் பயோடெக்னாலஜி 40 சீட் இருக்குது. பிபிஏயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சீட்டும். பிடெக் ஃபுட் டெக்னாலஜியில் 40 சீட் இருக்குது. அதே போல் வொக்கேஷ்னல், இது வந்து பார்த்திங்கன்னா BOC அப்படின்னு சொல்லுவோம். அந்த BOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி 25, BOC வந்து இண்டஸ்ட்ரியில் அக்வா கல்ச்சரில் ஒரு 30 சீட்டு, இதே போல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷரிங் டெக்னாலஜி BOCயில் வந்து ஒரு 20. ஸோ அக்வாட்டிக் அனிமல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 25 சீட்டு, இதெல்லாமே BOCயில் வருது, வொக்கேஷ்னலில் வந்துடும். அதே போல் யூஜிசி ஸ்பான்சர்ட் அப்ரூவ்ட் கோர்ஸ்ன்றது இந்த டபுள் ஸ்டார் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து யூஜிசி வந்து ஸ்பான்சர் பண்ண கோர்ஸு. செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்ன்றது சிங்கிள் ஸ்டார் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், அதாவது மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதே போல் கேம்பஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து தூத்துக்குடி, அதே போல் திருவள்ளுவர் பொன்னேரி திருவள்ளுவரில் இருக்கிறது, இந்த ஃபிஷரிஸ் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடியில் இருக்குது, இங்கே தான் BSF பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் வந்து உங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கறது. அதே போல் MGR ஃபிஷரிஸ் காலேஜ் ஒன்று இருக்குது, MGR ஃபிஷரிஸ் காலேஜ், இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரி ஒன்று, தலைஞாயிறு ஒன்று, ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ரெண்டுத்தில் வந்து தனித்தனியாக நமக்கு கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஒன்று ஒரு கோர்ஸ் இருக்கும், அல்லது ரெண்டு கோர்ஸ் வந்து இருக்கும். அதே போல் ஃபிஷரிஸ் சயின்ஸ் என்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாகப்பட்டினத்தில் இருக்குது, இது வந்து வெட்டார் ரிவர் வியூ கேம்பஸ் அப்படின்ற இடத்துல இருக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 கேம்பஸ் இருக்குது, 10 கேம்பஸ்லையுமே நமக்கு இந்த ஃபிஷரிஸ் சயின்ஸ் சம்மந்தமான கோர்ஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களே, பிடெக் அதுவும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து. அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. SC SCA ST கேண்டிடேட்டுக்கு வந்து 250 ரூபாய், இது வந்து வொக்கேஷ்னல் டிகிரிக்கு. அதர்ஸ் வந்து 500 ரூபாய். அதே போல் அதர் டிகிரி கோர்சஸ்க்கு SC SCA ST வந்து 400, அதர்ஸ் வந்து 800. இது அப்ளிகேஷன் ஃபீ ஒன்லி ஃபார் த்ரூ ஆன்லைன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, 19ஆம் தேதியோட லாஸ்ட் டேட்டு September 19ஆம் தேதி, அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து PDF ஃபார்மெட்டில் இருக்கணும். இதில் வந்து 500 KB வந்து குறையாமல் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி, 500 KB இருக்கணும் அப்படின்றது முக்கியமானதாக சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி நம்ம பண்ணுறது, Step 1 என்ன, Step 2 என்ன அப்படின்றது டீட்டெயிலும் அவங்களே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நேரடியாக வெப்சைட்டில் போனாலும் தெரிஞ்சிக்க முடியும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே போனதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள், அவங்க ஓடிபி எல்லாமே வரும் இல்லையா, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி எல்லாம் வரும். ஓடிபி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கடைசியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இது எல்லாமே அவங்க சொன்னது. ரெண்டாவது இப்போ முக்கியமானது என்னென்னா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னாலே அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி அது இங்கே தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு செட்டு வந்து அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஜாயின் பண்ணும்பொழுது ரெண்டு செட்டு அட்டஸ்டட் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அதை அட்டஸ்டட் வாங்கி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரிஜினலை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுக்கிறீங்களோ அல்லது ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் அதை அட்டஸ்டட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் காலேஜில் போய் அட்மிஷன் ஆகும்போது ஒரிஜினலை கட்டாயம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதனால் அப்போ நீங்கள் ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி சிபிஎஸ்இயாக இருக்கலாம், ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவனோட மார்க் ஷீட் தேவை. அதே போல் ப்ரொஃபஷனல் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் எது வேணால் இருக்கலாம். ஸோ அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிசி கூட டேட் ஆஃப் பர்த்துக்கு வைக்கலாம். நீங்கள் இல்லாதவங்களாக இருந்தீங்கன்னா, அதாவது பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களாக இருந்தால். அதே போல் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கம்பல்சரி. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஓசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அது தேவையில்லை. சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரி. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்றது ஒன்று ஃப்ரீடம் ஃபைட்டர் அல்லது ஃபிஷரிஸ் சைல்டு இருக்காங்களே, ஃபிஷர்மேன் சைல்டு, அவங்களுக்குரிய சர்டிஃபிகேட்ஸு இந்த மாதிரி இருக்காங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. அந்த மாதிரி யாராக இருந்தீங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும் ஃபீஸில். ஸோ இது வந்து முக்கியமானது. ஸோ இது இந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து வேறு ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இது மட்டும்தான். ஸோ அந்த யூனிவர்சிட்டியை பற்றிய டீட்டெயில், டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இது அந்த யூனிவர்சிட்டியை பற்றிய டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 10 கேம்பஸ் இருக்குது. இந்த 10 கேம்பஸை பற்றிய ஒரு டீட்டெயிலுமே இந்த ப்ராஸ்பெக்டஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் எங்கெங்கெல்லாம் நடத்துகிறாங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.